வணக்கங்க. இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாக சதுர்த்தியை பத்தி தான் பார்க்க போறோம். நாகங்களை வழிபடுறதுக்கு மிகவும் உகந்த நாளாக நாக சதுர்த்தி நாள் கருதப்படுதுங்க. அன்னைக்கு நாகங்களை வழிபடுறதால செல்வ வளம், ஆரோக்கிய மேம்பாடு அடையும்னு சொல்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏன் நாகத்தை வணங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மோட வழிபாடு முறையில் பாம்பு, நாய், பசு இந்த மாதிரி விலங்குகளை வழிபடுறது மிகவும் புண்ணிய பலனை தரக்கூடியதாக அமையுதுங்க. இந்த மாதிரி விலங்குகளுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது நவகிரக தோஷம், முன்ஜென்ம பாவம் ஆகியவற்றை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுதுங்க. அதுவும் இந்த ராகு கேது தோஷம் அப்படின்னு இருந்ததுன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு இருக்கவே இருக்காதுங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி பாம்புகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி பால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க. எல்லா தோஷத்தையும் விட ரொம்ப கடுமையானதுன்னா அது சர்ப்ப தோஷந்தாங்க. இது ஜென்ம ஜென்மமாக தொடர்ற ஒரு தன்மை கூடையதுங்க. ஒருவரோட ஜாதகத்தில் சர்ப்ப தோஷம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எதுலேயுமே முன்னேற்றமே இருக்காதுங்க, எதுலேயுமே ஒரு பிடிப்பும் இருக்காது. நமக்கு சாதாரணமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட தள்ளி தள்ளி போகும். நமக்கு அதுவும் ஆரோக்கியம் குறைபடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நாகதோஷம் வந்து பரம்பரை பரம்பரையாக சில பேருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுங்க இது. நீங்கள் கோவிலுக்கு போங்க, கருங்கல் விக்கிரகம் பாம்பு இருக்கும், பொத்து கோயிலாக போங்க, புத்துக்கு பால் முட்டை வைங்க, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைங்க, அதுவும் வாசனை மலர்கள் வைங்க, பால் அபிஷேகம் பண்ணுறவங்க பேக்கெட் பால் ஊற்றாமல் பசும்பால் கடையில் வாங்கிட்டு வந்து அதை ஊற்றுங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே விசேஷம். அதுவும் நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகங்கள் மனம் குளிருவாங்க. நம்ம வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், வாசனை பூ இந்த மாதிரிலாம் வச்சு நாகத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணோன்னா அவங்க ரொம்பவே மனம் குளிர்ந்துருவாங்க. நம்ம சில அதாவது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி பல நாட்கள் பண்ணால் நல்லது தான். எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பண்ணாமலே விட்டுட்டு வருடத்திற்கு ஒரு முறை வர இந்த நாக சதுர்த்தியவாவது நம்ம பிடிச்சு அந்த நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் செஞ்சோம்னா நம்மளுடைய தோஷம் கண்டிப்பாக, அதாவது தோஷம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாக தோஷத்தை அனுசரிக்கிறதால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. நாக சதுர்த்தி அன்னைக்கு ராகு மற்றும் கேதுவை வழிபட்டோன்னா ஜாதகத்தில் இருக்க எதிர்மறை தாக்குதல் குறையும்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் துர்கையை நம்ம வணங்கணும். அப்படி வணங்கணும்னா பாம்பு தொல்லைகளே நமக்கு இருக்காது. நாக கடவுளுக்கும் பிரார்த்தனை செய்கிறதால நம்மளோட முன்னோர்கள் ஏதாவது பாம்பை அடிச்சிருக்கலாம், பாம்பை கொன்று இருக்கலாம், பாம்புக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுருக்கலாம், அதனால் பாம்பு சாபம் வந்திருக்கலாம். அந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாயிடுங்க. ஆரோக்கியம், செல்வம், தீராத நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்கள் விரதம் இருந்து கடைப்பிடிச்சோன்னா அவங்களுக்கு தகுந்த துணை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தகுந்த துணை, இணையான துணை கிடைக்கிறது பெரிய விஷயம். அது எல்லாமே பாம்புகளால் மட்டும்தாங்க முடியும். முக்கியமாக நாக சதுர்த்தி அன்னைக்கு மகாபாரதம் படிச்சுட்டு நாக கடவுளையும் வழிபட்டீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் குறையும் அப்படின்னு புராணங்கள்லேயே சொல்லியிருக்காங்கங்க. தலைமுறை தலைமுறையாக நமக்கு வந்துட்டுருக்க பாம்பு தோஷம் எல்லாமே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காலையில் எழுந்து வீட்டில் குளிச்சுட்டு விரதம் இருந்து சக்கரைப்பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். நாக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் அதை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து சாமிக்கிட்டேயும் வச்சு வழிபடுங்க. அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வித நலன்களும் கிடைக்கும். நிறைய முறை நம்ம வந்து நாகத்துக்கு பால் முட்டைலாம் வைக்காமல் நிறைய இது பண்ணியிருப்போம். ஆனால் இந்த நாக சதுர்த்தியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டோன்னா இதோட அடுத்த வருடம் தான் மறுபடியும் நாக சதுர்த்தி வரும். அப்போ தான் நம்ம வந்து திரும்பியும் இதை செய்ய முடியும். உங்களால் முடிஞ்சதுன்னா வெள்ளியில் செஞ்ச நாக உருவங்களை காணிக்கையாக செலுத்துங்க. அதுக்கு பிறகு நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகங்கள் முன்னாடி நின்று நீங்கள் மனசார வேண்டிக்கங்க, என் முன்னோர்கள் செய்த பாவங்களே நீங்கள் தீர்த்திடுங்க, உங்களுக்கு ஏதாவது தீங்கு இழைச்சா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட எல்லா கஷ்டங்களையும் தீர்த்துடுவா அம்மா. ஓகேங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.